நேயர்களே, மத்திய பட்ஜெட் மக்களுக்கு வலு சேர்க்குமா வலி கொடுக்குமா என்ற தலைப்பிலே விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சார், ஏற்கனவே வங்கிகளை பற்றிலாம் முந்தைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். இப்போது இந்த வங்கிகள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி செயல்படாத சொத்துக்கள் என்பிஏ அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது என்ன சொத்துனா ரொம்ப நல்ல சொத்து இல்லை, அது வந்து ஒரு வாராக்கடன், அது கால வாருகின்ற கடன். அந்த பேடு சொத்துக்களை வசிப்பதற்காகவே பேடு பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் ஐடியாவா? முயற்சி நல்ல முயற்சி தான், தலைப்பு தான் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். பட் அது ஒரு கான்சன்ட்ரிக்க எஃபெக்ட் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டு, அது சார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோர்ட்டும் இந்த இன்சால்வெண்ட் ஆக்டனுடைய இதையும் எஃபெக்டிவாக கொண்டு வரத்துக்கு ஒரு வங்கி கலெக்ஷனுக்கு மாத்திரம் இறங்குவது என்பது இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தனியார்கிட்ட கொடுத்துட்டுருக்காங்க. அதை ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் 100 ரூபா கடன் வரணும்னா 60 ரூபாயை வாங்கிக்கிட்டோ 40-50 ரூபாயை வாங்கிக்கிட்டோ அதை கடனை பேப்பரை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு வராமல் இந்த ஒரு முயற்சி வரும். பட் அதை பேடு பேங்க்னு சொல்ல வேண்டாம், என்பிஏ பத்திரிகையில போட்டிருக்காங்களான்னு தெரியல. சொல்லும்போது சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பேடு பேங்க்னு இருக்காங்க, அந்த தலைப்பு இருக்காது. கூர்ந்த கவனத்தோடு அதை எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பேங்க்குக்கு எல்லா பேப்பர்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ அந்த பேங்க்கில் ஏதோ ஒரு விதமான காம்பன்சேஷன் கிடைக்கிற பொழுது 100 ரூபாய்க்கு 60 ரூபாயை கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அந்த பேங்க்கு பலமாயிடும். மெர்ஜர் மூலமாக பேங்குகளை வலுவாக்கி இருக்கிறோம். இதை போன்று அவர்களிடம் இருக்கக்கூடிய என்பிஏ நகருகின்ற பொழுது மேலும் வலு கூடும். அதுக்கு ஏதாவது ஒரு பணம் வரணும். ஏற்கனவே அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கு 20 லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க. அது உள்ளே வரப்பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு கேஷ் பேலன்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால இது ஒரு நல்ல முயற்சி. என்பிஏ அப்படிங்கிறது சுமையோடு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க, சுமை இறக்கி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இது ஒரு பல நாடுகளில் வந்து இது ட்ரை பண்ணப்பட்ட ஒரு ஐடியா தான். இந்தியாவில் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இதை வந்து தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து இன்னும் அதனுடைய தீர்வு அப்படிங்கிறது முழுமையாக எட்டப்படவில்லை. ஏன்னா அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடி செய்த பல அந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ்னால. ஸோ இது போன்ற ஒரு வங்கி ஒன்று கிரியேட் பண்ணி அதற்கு எல்லா வங்கிகளிலும் முக்கியமாக அந்த பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு காமன் பேங்க்கிட்ட கொடுக்கும்பொழுது அவர்களுடைய முழு நேர வேலை அப்படிங்கிறது இந்த என்பிஏ ரிசல்யூஷனாக இருக்கும். இல்லைன்னா இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, 2 குதிரை சவாரிகளாக வங்கிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று இந்த என்பிஏ ரிசல்யூஷன், 2 வந்து புதிய பிஸ்னஸ். இப்போ இந்த என்பிஏ இஷ்யூ வந்ததுக்கு பிறகு பல வங்கிகள் புதிதாக கடன் கொடுக்க தயக்கம் காட்டினார்கள். அதனால தான் வரலாறு காணாத அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிறது முழுமையாக இன்னும் சிஸ்டம்னா அந்த கிரெடிட் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இன்னும் சிஸ்டமுக்கு வரலை. அதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே என்பிஏஸ் இருக்கிறதுனால அவங்க அதனுடைய அந்த நர்வஸ்னஸ், அதனுடைய அந்த தாக்கம் வந்து புதிய லோன் வழங்குதல்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வரும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சுமையை வந்து அந்த வங்கிகிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவர்கள் வந்து அந்த புதிய லோன் பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த கவலைகள் இல்லாமல் பண்ணும்போது 2 விஷயங்களை அவங்க கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இது வந்து விவசாயிகள் சம்மந்தப்பட்டது. எல்லாருமே வந்து நமக்கு உணவு கொடுக்குறவங்க அவங்க தான். அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கல அப்படின்னு ஒரு குறைபாடு இருந்தது. அதுக்கு தான் வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை 1.5 மடங்கு உயர்த்தினது இந்த அரசாங்கம். அதை உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. திரும்பவும் நாங்கள் இன்னும் நீட்டிக்கிறோம், அது போகுதுன்னு சொல்கிறோம். அதே போல் கடந்த சில வருடங்களாக இந்த குறைந்தபட்ச எம்எஸ்பி விலையில் வாங்கக்கூடிய அதுக்காக கொடுக்கக்கூடிய ரூபா அதிகரித்து கொண்டே போகிறதுங்கிற பட்டியலையும் காமிச்சிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் வந்து கண்துடைப்பு தான், நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெம்பரரியாக கண்டினியூஸாக கொடுத்துட்டுருக்கிறதுனால அது ஏறத்தாழ நிரந்தர தீர்வு. ஆனால் விவசாயிகள் சைட்லேருந்து சொல்லியிருக்கிற ஒரு எதிர்ப்பு கருத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னா, 2013லேருந்து இப்போ இருக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜை போட்டு சொல்கிறாங்க. 2013ல் உரத்தின் விலை இவ்வளோ இருந்தது, இப்போ உரத்தோட விலை இருக்குது, அதனால் உங்களுடைய எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்றாங்க. அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அரசு நடத்துகின்ற வேளாண் துறை நிலங்களில் என்ன செலவாகிறதோ, அதாவது இப்போ கோயம்புத்தூரில் நெல் சாகுபடி பண்ணுறாங்க, அரசு துறை நெல் சாகுபடி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன செலவாகுதோ அதை எம்எஸ்பியோட லிங்க் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக கேட்கல, நீங்கள் நிலம் வச்சு பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு அதை வச்சுக்கோங்க, அதில் ஆற செலவெல்லாம் கணக்கு பண்ணுங்க, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. வேளாண் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும். அதில் 2 அட்வான்டேஜ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும்.
अंगरकू மறைமுக லேபர் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இல்ல அது ஆகாமல் தடுக்க வேண்டும் இது ஒரு சரியான நேரம் ஏன்னா எல்லா வர்க்கர்ஸும் அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ அவர்களை அவர்கள் இடத்திலேயே வைப்பதற்கு இரண்டு வித்தைகளை நாம் கொண்டு வர வேண்டும் ஒன்னு வேளாண்மைக்கு நல்ல சப்போர்ட் இன்னொன்னு இன்டர்நெட்டுக்கு நல்ல சப்போர்ட் அங்க உட்கார்ந்துகிட்ட இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் தன்னுடைய கிராமத்திலே நிர்வனத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறதை ஒரு அடிப்படையாகவும் வேளாணுக்கு எம்எஸ்பியை பலமாக கொடுக்கணும் அதில் வேளாண் எம்எஸ்பியில் இவங்களுக்கு ஒரு அனுகூலம் இருப்பதனால்தான் அதை நிரந்தரப்படுத்துங்கள் நிரந்தரப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க நிரந்தரத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இந்த தடவை நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த துறையில் கூடுதல் கவனம் செலுத்தினாக்க நாம் முன்னேறி விட முடியும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இப்போ இந்த இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த ப்ரப்போசல்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் ரெண்டு வருது அது எம்எஸ்பி நிரந்தரமோ இல்லை அதை வந்து ஒரு லெஜிஸ்லேஷனாகவோ இல்லாமல் ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் வரும்பொழுது அதனுடைய அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வேளாண் துறை எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த எம்எஸ்பியை சார்ந்திருக்கக்கூடிய இதிலிருந்து மாறி அவங்க லாபகரமாக சம்பாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த மூணு லாபம் கொண்டு வந்தாங்க சட்டங்களை அதில் நீங்களே வந்து ஒரு தொழிலாக விவசாயத்தை ஒரு தொழிலாக வைத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கும் ஒரு பயம் இருக்குது அது அது இல்லை அதை பல முறை பிரைம் மினிஸ்டர் லெவல்லே அதை கிளாரிஃபை பண்ணியாச்சு அதாவது வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து டபுளிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு இது போன்ற ப்ரப்போசல்ஸ் நிச்சயமாக பயன்பெறும் வலுப்பெறும் அதை வந்து ஒரு ஓட் பேங்க் மட்டுமாக பார்க்காமல் உண்மையாகவே அவர்களுடைய அந்த அவர்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இதெல்லாமே இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே இதே விஷயத்தை நாங்கள் செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை யாரும் பேச மாட்டேன் பிறர் செய்யும் போது அவங்களை தாங்க முடியல அதுதான் கஷ்டம்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு நகர்வோம் இதில் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது இந்த அரசுக்கு கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் அதில் இப்பொழுது என்ன சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி மற்றும் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் மகளிருக்கு வந்து அந்த மீ அந்த மார்ஜின் மணி ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 15% இருந்தால் போதும் ஒன்று சொல்லியிருக்காங்க முக்கியமாக வேளாண் சார்ந்த தொழில்களுக்கும் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியாவுடைய நிதியுதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு எம்எஸ்எம்இ அதற்கான அந்த துறைக்கான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து இரு மடங்கு அதிகரித்து இப்போ 15,000 கோடியாக அதை உயர்த்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு தேவையான ஒரு பொருளாதார உந்து சக்தியாக இருந்து வளர்ச்சியை ஏற்படுத்துமா ஸ்டேட் பேங்கினுடைய மெர்ஜர் வந்துட்டதுனால இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் வங்கி வந்தாச்சு மார்ஜின் மணி இந்த திட்டங்கள் இருந்ததுன்னா ஒரு மேனேஜர் இந்த லோனை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் தைரியமாக இருப்பார் அவர் சொன்னார் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து அதாவது மேனேஜர்லாம் கடன் கொடுக்க பயந்தாங்க அந்த கிரெடிட் இம்ப்ரூவ் ஆகாமே இருந்துடுது அது ஃப்ளோரிஷ் ஆகாமல் இருந்ததுன்னு அது உண்மை பயந்துட்டாங்க ரகுராம் ராஜன் பீரியடுக்கு பின்னாடி பயந்தாங்க அதிலிருந்து நகர்வதற்கு உண்டான ஒன்று விளிம்பு தொகை குறைகின்ற பொழுது வேளாண்மையை ஒரு பெரிஃபரல் ஏரியாவை பிஸ்னஸ்ஸாக பார்த்திருப்பது என்பது ஒரு பெரிய தாவல் அது இப்போ அதனுடைய பலன் நமக்கு தெரியாது ஒரு பெரிய தாவல் அதில் கிளாசிஃபிகேஷன் வந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற பொழுது அது ஒரு வேளாண்மை வியாபாரம் அதிகமாகும் வேளாண்மையை நாம் சரியாக புரிந்து கொண்டு செய்தால் ஒரு டென்மார்க் மாதிரி நாமும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் நம்ம அதை சரியாக பயன்படுத்தலை வேளாண்மையில் இருப்பவர்கள் இந்தியாவின் சில பகுதிகளில் இருப்பவங்க தான் கம்ப்யூட்டரை வச்சுன்னு இன்றைக்கி மழை வருதா வரலையான்னு பார்க்குறாங்க மற்ற பகுதிகளில் இன்னும் போய் சேரலை சேர்வதற்குண்டான வாய்ப்பாக இந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன் சில மாதிரி சில பகுதியில் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு மாதிரி வேறு பகுதிகளில் ஆதரவும் இருக்குது அதை யாரும் கருத்தில் கொள்றதில்லை சரி இப்போ உங்களுடைய கருத்து என்ன அதாவது இப்போ இது போன்ற திட்டங்கள் எம்எஸ்எம்இ போன்ற திட்டங்களுக்கு வந்து இந்த ப்ரப்போசல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊக்குவிக்கும் அதாவது இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களோ அது போன்ற பெரிய குழுமங்கள் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கு இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய நம்ம மைக்ரண்ட்ஸ் எல்லாம் போனாங்க இந்த லேபரர்ஸ் இந்த லாக்டவுன் டைமில் அவர்களுடைய உழைப்பு எங்கே அப்படின்னா பெரும்பாலும் இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்கக்கூடிய ஆன்சிலரி யூனிட்ஸு ஸோ இது போன்ற இந்த எம்எஸ்எம்இ துறை போன்ற இது இந்த ஊக்கம் இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் நிச்சயமாக அந்த துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இதற்கெல்லாம் தேவை வந்து இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுனா கல்வி ஸ்கில்
आरंभ पे அதனால ஸ்கில் இந்தியா ஒரு பெரிய சக்சஸ் அதுல நிறைய குறைபாடுகள் இருந்தது அந்த சிஸ்டத்துல அது தனி நபர்கள் அதை ஏமாற்றினார்கள் அரசாங்கத்தை அதை நீக்கிட்டாங்க இப்போ அதனால நீக்கினதுனால இப்போ உதாரணமாக ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்னு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு 20 மணி நேரம் அவர் ஒரு ரெண்டு கடையில கணக்கு எழுதி சம்பாதிக்க முடியும் அதை கொண்டுட்டாங்கன்னா கிராமத்தோடியே அவங்க இருந்துருவாங்க நெட் மூலமாவே இந்த கணக்கு அவங்களால பார்க்க முடியும் அதனால ஸ்கில் வருகிறது ஸ்கில்லோட சேர்ந்து அந்த ஹைவேஸ் வருகிறது ஹைவேயை ஒட்டி இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் வரப்போகின்றன அதற்கு கடன் கிடைக்கிறது காம்ப்ரஹென்சிவ் ஆறு தூண்னு சொல்றதை விட ஆறு தூண்களை வட்டமாக வைத்து அதற்குள்ளே நாட்டை கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் அது மாதிரி உயர்கல்வி ஆணையம் ஒன்று கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல 15,000 பள்ளிகளில் முழுமையான அந்த தேசிய கல்வி திட்டங்கள் இருக்கு அதோட அம்சங்கள் அனைத்துமே அதில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அனைத்துமே கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடியது இந்த அப்ரண்டிஸ்ஷிப் அந்த சட்டத்தில் ஒரு தேவையான திருத்தம் கொண்டு வர போறேன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போது நம்மளுடைய நாட்டை பொறுத்த அளவில் ஒரு மேஜர் டிராபேக் என்ன அப்படின்னா நிறைய பேர் படித்து விட்டு வருகிறார்கள் அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் இல்லை வந்து பாலிடெக்னிக்காக இன்ஜினியரிங் போன்ற பல தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி படித்திருந்தாலும் அந்த வேலைக்கு தயாரான நிலையில் இல்லை அவங்க படித்தது முழுக்க முழுக்க ஒரு அகடமிக் ஓரியன்டாக இருக்குது ஒரு சிறிதளவு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி அவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு திறன் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான உந்து சக்தி தான் இந்த ஸ்கில் இந்தியா ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போன்ற திட்டங்கள் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு நேரடியாக இது போன்ற திட்டங்களில் நுழைந்து வேலை வாய்ப்புகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது படித்தவர்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் சேர்றதுக்கான வாய்ப்பாக இது அமையும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஒரு நல்ல திட்டமாக அமையும் சரி அதே போல் டிஜிட்டல் பேமெண்ட்டுங்கிறது இப்போ வந்து பழகி போயிட்டுருக்கு நிறைய பேர் பழகிட்டு இருக்குது அதை அதிகரிப்பதற்காக ஒரு 1,500 கோடி வந்து இந்த ஆர்என்டி அந்த திட்டத்தின் கீழே 100 தூணாக சொல்லக்கூடிய அதற்கு கீழே கொண்டு வரேங்கிறாங்க அதே போல் ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அரசோட கொள்கைகளை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா மொழிகளிலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இதனால் வந்து உங்களுக்கு வந்து நவீன இந்தியா உருவாகுமா இல்லை நடைமுறை சிக்கல் தான் அதிகரிக்குமா மொழிபெயர்ப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலைச்சொல்களின் உருவாக்கம் கலைச்சொற்களின் உருவாக்கம் இரண்டும் சேருகின்ற பொழுது ஒற்றுமை என்பது உருவாகும் ஓகே இப்போ சாதாரணமாக இலக்கியத்தில் அந்த மொழியிலேருந்து இந்த மொழிக்கு இந்த மொழியிலேருந்து அந்த மொழிக்குன்னு சொல்லி பண்ணுற பொழுது இலக்கியம் படிப்பவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு போகிறார்கள் இது அப்படி அல்ல அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களும் எல்லா மக்களையும் சென்றடைவதற்குண்டான வாய்ப்பு உடனடியாக கிடைத்தது அதில் கிடைக்கிற பொழுது மக்களால் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியும் அமெரிக்காவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க அமெரிக்காக்காரனுக்கு இந்தியாவை தெரியும் பெங்களூரை தெரியும் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டை தெரியாது அவனுக்கு பெங்களூரை மட்டும்தான் தெரியுமா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே அப்படி இருக்கிறது அவர்களுக்கு இந்தியா முழுவதையும் உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு மொழி கன்வர்ஷன் கிடைக்கிற பொழுது அந்த இடம் சரியாக இருக்கும் சைனிக் ஸ்கூலை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததாக நம்முடைய இராணுவத்திற்கு அடித்தளம் அமைப்பதாக அமைய போகிறது நவோதயா திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தருகின்ற திட்டமாக இருக்கும் இவை எல்லாம் சேர்ந்து கல்வியை ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள் என்று சொல்வதற்கு அடித்தளமாக அமைவதாகவே அதை அதிகரிப்பதற்காக ஒரு 1,500 கோடி ஒதுக்கீட்டில் ஒரு திட்டம் அது மாதிரியான திட்டங்கள் எப்படி நவீன இந்தியாவை உருவாக்கக்கூடியது கண்டிப்பாக அதாவது இது இப்போ இந்த பேண்டமிக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் இந்தியாலாம் வரும்பொழுது மக்கள் நிறைய இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளலை நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ஒரு கேஷ் ஓரியன்ட் கேஷ் அதிகமாக புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக தான் இருந்தது பட் இந்த பேண்டமிக் லாக்டவுனில் இந்த மல்டிபிள் டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது இப்போ கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் வரக்கூடிய அந்த ஃப்யூச்சர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மார்க்கெட்டாக ஒரு சந்தையாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பட்ஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இது மேலும்
அந்த டிஜிட்டல் பேமெண்ட் சினரியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய முயற்சியாக தான் இதை பார்க்கணும். சரி, இப்போ அடுத்த டிஜிட்டலுக்கே வரேன். இந்த பட்ஜெட்டே வந்து டிஜிட்டல் முறையில் தான் வந்து தாக்கல் செய்யப்பட்டது முதல் முறையாக. அடுத்ததாக டிஜிட்டல் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பே டிஜிட்டல் முறையில் அப்படின்னா 3768 கோடி வந்து அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனுடைய அவசியம் என்ன? எப்படி முதல் இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் வச்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு இது போன்று 3-4 பங்கு பணம் தேவைப்படும். ஆனால் மேலே நாடுகளில் இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் என்பதை போன்று நமக்கு இருக்கக்கூடிய ஆதார் வந்து ஆதாரனுடைய பலனை ஒரு தனிநபர் அனுபவிக்கின்ற பொழுது எதிர்ப்பு அதற்கு குறைந்து அதற்குள் தானாக செல்வதற்கும் மக்கள் தொகையை அந்தந்த இடத்திற்குண்டான டெமோக்ராஃபியை புரிந்து கொள்வதற்கும் இது உதவும். டிஜிட்டலில் இன்னும் ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிடுறேன். ஒரே வரியில் டிஜிட்டலில் முன்னாடி எல்லாரும் எழுத்ததற்கு காரணம் என்னுடைய விற்பனை தெரிந்தால் எனக்கு வருமான வரி பிரச்சனை வருமா, என்னுடைய நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி என்னுடைய பிஸ்னஸுக்கு இருக்குமான்னு அது மக்கள் புரிந்து கொண்டு விட்ட காரணத்தினாலும் இதனோடு ஜிஎஸ்டியை தொடர்பு படுத்தி விட்டதாலும் ஜிஎஸ்டியை அடிப்படையாக கொண்டு ஒரு நிறுவனத்திற்கு எதிர்காலத்தில் கடன் கொடுக்க போகிறார்கள். அந்த ரிட்டர்னில் நீங்கள் என்ன சேல்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு 40% உங்களுக்கு கடன் தருவேன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு டிஜிட்டல் அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய கருத்து சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது இப்போ பொதுவாக இது போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இந்த பட்ஜெட் இந்த 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 ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டம். உலக நாடுகளெல்லாம் இப்போ சைனா போன்ற நாடுகளெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம சற்று பின்தங்கி இருந்தாலும் இது போன்ற ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மக்கள் தொகை, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி இது போன்ற எடுத்து பார்க்கும்போது டிஜிட்டல் இந்தியாவுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நிறைய நம்பிக்கை இருக்குது. அருமை. அதே போல் இப்போ டிஜிட்டலுக்கு போகிறோம். ஆனால் சாதாரண மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா எனக்கு வருமான வரியில் என்ன சலுகை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் அப்படி ஒன்றுமே தெரிய தென்படவே இல்லையே. பேசும்போது கேட்கும்போதும் தெரியல, பேப்பரில் பார்க்கும்போதும் தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த மாதிரி வருமான வரியில் ஒரு 50,000 ரூபாய் சலுகை அல்லது 1,00,000 ரூபாய் சலுகை கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது, ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் ஒரு புது ட்ரெண்டு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ கடந்த 1 வருடத்தை எடுத்து பார்த்தால் ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் பெரிதாக ரிசர்வ் பேங்க் தொடலை. அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டிபிஐ டிபேட் நடக்கும், 0.25 ஏற்றிட்டாங்களே 0.25 இறக்கிட்டாங்களேன்ட்டு. அதை போய் டிங்கர் பண்ணிட்டுருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை கொஞ்சம் விட்டால் கூட சில சமயம் எக்கானமி நல்லாவே வரும். அதை போய் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அதை மாற்றி கீத்தி பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா ரிசர்வ் பேங்க் கையில் 3 விஷயம் இருக்குது: ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ரெப்போ ரேட்டு, இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது, பப்ளிக் ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்சுங்கிறதுக்கு உண்டான ஒன்று வழிகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, அதனால்தான் இது சிறப்புமிக்க பட்ஜெட்னு சொல்கிறேன். அந்த இடத்த போய் பெருசாக டச் பண்ணல, ஒன்று செய்து இருக்கலாம். 25,000 ரூபாய் அதிகபட்சம் இருக்குது நமக்கு மெடிக்ளைம் பாலிசி ப்ரீமியம். அதை நமக்கு கொரோனா வந்திருக்கிறதுனால போஸ்ட் பீரியடில் ப்ரீமியம் அதிகரிக்கும், அதற்கு ஒரு சேஞ்ச் கொண்டுடலாம். அது வந்து பட்ஜெட்டில் தான் இருக்கணுங்கிறதுக்குள்ள சப்சிக்வெண்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம். தனிநபருடைய கையில் கொஞ்சம் கூடுதல் தொகை இருந்தால் அவர் செலவழிப்பதற்குண்டான வழிகள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டை தனியாக பார்க்கக்கூடாது, அதுதான் நம்ம செய்கிற தவறு. பட்ஜெட்டை இதற்கு முன்னால் வந்த 1.0, 2.0, 3.0 மேலேருந்து நவம்பர் வரைக்கும் இருந்ததோட சேர்த்து பார்த்தால் உற்பத்தி பெருகுகின்ற பொழுது மக்களிடம் வாங்கும் சக்தி தானாக வந்து. சரி, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை சொல்லி ஏற்றுக்கொண்டு அடுத்த மினி பட்ஜெட் கூட வரலாம். ஏற்கனவே கொரோனாக்காக ஒரு 4 மினி பட்ஜெட் வந்துருச்சுன்னு மோடியே சொல்லியிருக்கார், பிரதமர் மோடியே. அதனால் வரலாம் என்று எதிர்பார்ப்போம். உங்களுடைய கருத்து நான் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கேன்னா 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிட்டர்ன் வேணும்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ரிபேட்டு கொடுத்த வரி ரிபேட் வேணும்னா அது ரிட்டர்ன் தாக்கல் பண்ணி தான் ஒன்று. அப்போ அதனால் என்ன பெரிய கன்செஷன் இருக்குன்னு ஒன்று. இரண்டாவது விஷயம், 65 வயதுக்கு மேலேயாவது அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது வந்து ஒரு அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு வேறு எதுவும் இன்கம் இல்லை, வெறும் பென்ஷன் இன்கம் அப்படிங்கிற போது ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஓவராலாக எல்லா பட்ஜெட்லையுமே இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாவது டேக்ஸ் ஸ்லாப்ஸில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு. பட் இந்த ஆண்டு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இது போகிற ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்போது மக்களிடத்தே அந்த பணப்பழக்கம் அதிகரித்து அதை வந்து செலவு செய்ய தூண்டும், அது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக இருக்க நாட்டுக்கு
ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் 9% தாண்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால் வரி வருவாய் இழப்பு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற சலுகைகள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த வரி வருவாய் இழப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு 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 சவாலான சூழல் அரசாங்கத்துக்கு ஏற்படும். அதனால் இது போன்ற திட்டங்களில் கை வைக்காமல் அடிப்படையான விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல வலுவை சேரும். சரி, எனக்கு வேறு சில சந்தேகங்கள் இருக்குது. இப்போ வந்து இறக்குமதி சில இது விஷயங்களுக்கு உதிரிபாகங்களுக்கெல்லாம் வந்து இறக்குமதி வரியை அதிகரிச்சிருக்காங்க. அதனால் முக்கியமாக மொபைல் ஃபோன், ஃப்ரிட்ஜு, ஏசி இது போன்ற பொருட்களுடைய விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கருதுறீங்க? வரியை எப்போ அதிகரிக்கிறாங்க, ஏதோ அரசாங்கம் வருமானத்துக்கு போகணும் இந்த இடத்துல கொடுங்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு அது கிடையாது. சில கன்சம்ஷனை குறைக்கணுங்கிற பொழுது அதை கொடுக்குறாங்க. அதே பார்த்தாக்க இப்போ நம்ம தங்கத்தில் 2% 2.5% குறைச்சிருக்காங்க இம்போர்ட் டாக்ஸை. அதனால் எந்தெந்த பொருட்களை உள்நாட்டில் தயாரிக்க வேண்டுமோ, எந்தெந்த பொருட்களை வெளிநாட்டிலிருந்து தயார் இறக்குமதி செய்வதை தவிர்க்க வேண்டுமோ, அந்நிய செலாவணியை சேமிக்க வேண்டுமோ, அதுக்காக தானே நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கே வந்திருக்கோம். கரெக்ட். அதனால் அதை செய்திருக்கிறார்கள். அந்த இறக்குமதி வரிகள்லாம் ஏற்றுறதுங்கிறது கன்சம்ஷனை குறைக்கணும். நம்மளால் அந்த உருவாக்க முடியாமையாக இருக்குது. இப்போ ஐயா அவர்கள் முதல்ல சொன்னார், சைனாவை நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் கெமிக்கலுக்கு நிறையா டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ மாற்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னொரு ஊர்லேருந்து கொண்டு வரலான்னு. அதனால் இறக்குமதியை கொண்டு வரதுக்கு உண்டான டாக்ஸை அதிகப்படுத்துகின்ற பொழுது எந்தெந்த பொருள்கள் மீது அதை அதிகப்படுத்துகிறார்கள் என்றால், விலை ஏறினாலும் அந்த பொருளை வாங்குகின்ற சக்தி இருப்பவர்கள் வாங்கி கொண்டே இருப்பார்கள். அத்தியாவசிய பொருள்களுக்கு அப்படி ஏற்றுவது கிடையாது. சரி, இப்போ உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். இதே இல்லை, இது வந்து பல்வேறு விஷயங்களில் முன்னாடி சொன்ன மாதிரி, ஒன்று சைனாவுடைய அந்த ஆதிக்கத்தை குறைக்கணும். அதாவது இந்தியாவில் நிறைய டம் பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் சைனாவிலேருந்து. அதை வந்து குறைப்பதற்கு முக்கியமாக இந்த எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதை இங்கே தயாரிக்கிறதுக்கு நம்ம அதற்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. எதற்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை காட்டிலும் சீப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இறக்குமதி பண்ணுறோமே தவிர, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு நிறுவனங்கள், அதை சுற்றிய நிறுவனங்கள் நம்ம பில்ட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதனால் இது போன்ற அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸில் கொண்டு வந்தது, ஒன்று அனாவசிய இம்போர்ட்டை குறைப்பதற்கு, ப்ளஸ் நம்மளுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை பெருக்குவதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அதனுடைய நோக்கமாக தான் பார்க்கணும். மற்றொரு விஷயம் இதே போல், பெட்ரோல் டீசல் இரண்டுக்குமே அக்ரிகல்ச்சரல் செஸ் அப்படிங்கிற பேரில் வந்து பெட்ரோலுக்கு 2000 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காஸ்கேடிங் எஃபெக்டாக தொடர் விளைவாக விலைவாசி ஏற்றத்துக்கு வழிவகுக்குமா, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதுங்கிறத ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டாங்க. இது ஏன் போட்டாங்கன்னு தெரிஞ்சுப்போம். மற்ற இடத்துல வேறு ரேட்டாக குறைச்சி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு கேல்குலேஷன்லாம் போட்டிருக்காங்க, 1 ரூபா கூட ப்ரைஸ் அதிகமாகாது. ஒரு செஸ்ஸை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக வசூலிக்கின்ற பொழுது அதை அதற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம், சுமை, கடமை அரசுக்கு வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி தான், அதை இந்த செஸ்ன்னு பேர் மாற்றி வாங்குற பொழுது அதுக்கு தான் பயன்படுத்தணும். இப்போ எல்லாரும் பார்லிமெண்ட்ல என்ன கேள்வி கேட்குறாங்க, நீ ஹையர் இன்கமுக்காக ஒரு 2% வாங்கினீங்க, எஜுகேஷனுக்காக ஹையர் ஸ்டடீஸுக்காக எஜுகேஷனுக்காக 1% வாங்கினீங்க அப்படிங்கிறத நம்ம வெள்ள அறிக்கை கேட்க முடியும். அது மாதிரி வேளாண்மைக்காக இது கொண்டு வந்திருக்காங்க, வேளாண்மையை உருவாக்கணுங்கிறதுக்கு. இனிமேல் வரக்கூடியதாக நான் எதிர்பார்க்கக்கூடியது, ஒரு சில திட்டங்களுக்கு பாண்டு வரும், குறைந்த வட்டியில் நீண்ட காலத்திற்கு உண்டான பாண்டு. அது அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய நிதிநிலை நெருக்கடியை ஓரளவுக்கு தளர்வும், தளர செய்யும், அதுக்கு அந்த இடத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஒரு முன் யோசனை ஒன்று கொடுத்துருக்கீங்க, வரலாம் எதிர்பார்க்கலாம், முதலீட்டார்கள் கவனமாக இருக்கலாம். சரி, உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இல்லை, இது இந்த செஸ் வந்து அவங்க மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு ரீட்டைல் ப்ரைஸஸில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இருக்கிற அந்த டியூட்டிஸை தான் அவங்க டிங்கர் பண்ணி அதை செஸ் அப்படின்னு அதை மாற்றி அமைத்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுனால இதை வந்து சாமானியர்கள் கவலைப்பட தேவையில்லை. அது விலை மாற்றம் ஏற்பட்டிருந்தால் தான், அதாவது விலை ஏற்றம் இருந்தால் தான் அதனுடைய கேஸ்கேடிங் இம்பேக்ட் அப்படிங்கிறது, இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் ஆகுது, இது இருக்கிற விலை அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பற்றிய கவலை அப்படிங்கிறது தேவையில்லை. சரி, மிக முக்கியமான கேள்வி, இது கொரோனா பிரச்சனை இருக்கக்கூடியது நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். தனி மனிதனுக்கு, நாட்டுக்கு மட்டுமல்ல தனி மனிதனுக்கும் சேமிப்பு அவசியமாக இருக்கணும் அப்படிங்கிறது.
ஆனா இந்த பட்ஜெட்ல சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்கனவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீங்க சேமிச்சுக்கங்க உங்களுக்கு இந்த வரி சலுகை உண்டு அப்படிங்கிற மாதிரி எந்த திட்டமும் இல்லை. சேமிப்பை வந்து குறைப்பதற்காக ஏன்னா ஒரு ஏற்கனவே வட்டி விகிதங்கள்லாம் குறைவாக இருக்கு. அப்போ சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஒன்றும் இல்லையே. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, செல்லமகள் திட்டம், இந்த மூன்று திட்டங்கள்ல உங்களுக்கு வரி சலுகை இருக்கிறது. அதாவது வட்டிக்கு வரியே கிடையாது. நாம சேமிக்க வேண்டாம்னு சொல்லல. அந்த ஒரு இருக்கிறதுக்கு கூடுதலா இப்ப ஒண்ணு கொடுக்கறதுனால நம்ம சேமிக்க போறோமா இல்ல அதுல எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அது வேணா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், டியூஷன் ஃபீஸுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த டியூஷன் ஃபீஸ் இந்த கண்டிஷன் இல்லாமல் பண்ணிட்டு பிளான் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ எதிர்காலத்தில் வந்து இப்போ நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் தான் கட்டமைக்கணுங்கிற மாதிரி நிலைமை வருது. நமக்கு ஓய்வூதியம் நம்மளே தான் கொடுத்துக்கணும். அப்போ அன்யூட்டி பிளானுக்கு கொடுக்கலாமே பரிச்சலுகைகள் இது மாதிரி. அது இந்த தடவை கொடுக்கல, அவ்வளவுதான். கவர்மெண்ட்டுடைய எண்ணம் வந்து மக்களை சேமிப்பு பண்ண சொல்லாமல் செலவு பண்ணுறதுக்கான ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த கன்சம்ஷன் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மீட்சி எடுக்கும். ஸோ அதாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலுமே நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஒரு சேமிப்பு ஓரியன்டட் பொருளாதாரம் தான். கிட்டத்தட்ட 30-35% அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து சேமிப்புக்கு உண்டான ஒரு ப்ரொபோசல் இல்லை அப்படின்னாலும் மக்களுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது, மக்களுக்கும் அந்த விழிப்புணர்ச்சி இருக்குது. இப்போ வந்து இது போன்ற ஒரு பெருந்தொற்றுக்கு பிறகு வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நிறைய ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் திட்டங்கள் இல்லைனாலும் மக்களுடைய விழிப்புணர்ச்சி ஏறி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு கேள்விக்கு வந்துடுறேன். இந்த பட்ஜெட் வந்து மக்கள் விரோத பட்ஜெட் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளும் தொழிற்சங்கங்களுடைய சில பிரிவுகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து ஒரு துணிச்சலான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வர்த்தக சபையினரும் பொருளாதார நிபுணர்கள் பொதுவாக ஒரு சாதாரண மக்களுடைய பல கணிசமான பேர்களும் கருதுறாங்க. இதில் நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க, ஏன்? 1991 தாராளமயமாக்கல் வந்தபொழுது இப்படி தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாடு முன்னேறி தான் இருக்குது, முன்னேறாமல் இல்லை. இது அந்த அரசு செய்திருப்பது. இது ஒரு துணிச்சலான பட்ஜெட்டு, ஒரு ட்ரெண்டு செட்டிங் பட்ஜெட்டாக ஸ்லைட்டாக நகர்ந்து இண்டிவிஜுவல் டேக்ஸு அது இதெல்லாத்தையும் டச் பண்ணாமல் எதிர்காலத்திற்குண்டான திட்டங்களுக்கு தைரியமாக இது எடுத்திருக்கிறது. அதனால் இது பாராட்டப்பட வேண்டிய பட்ஜெட். டேக்ஸினுடைய டெஃபினேஷன் என்னென்னா, டேக்ஸ் இஸ் வாட் வி பே டு ஹாவ் அ சிவிலைஸ்டு சொசைட்டி. இதுதான் அடிப்படை. ஒரு நாகரீகமான சமுதாயத்தை அமைப்பதற்கு உண்டான நம்முடைய கட்டணம் கடமைதான் வரி. அதை இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். முத்தாய்ப்பாக உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அதாவது இது இந்த பட்ஜெட் பொறுத்தளவில் ஒரு பட்ஜெட் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு டைரக்ஷன், இந்த வழியில் இந்த பயணத்தை நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டைரக்ஷனாக தான் இந்த பட்ஜெட் பார்க்கணும். அதை அந்த டைரக்ஷனை கொடுக்கறதுக்கான அனைத்து அம்சங்களும், அதாவது பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் கொடுத்துருக்கு. அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய இந்திய பொருளாதாரத்துடைய அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்பலாம். பல துறைகள், முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ், பட்ஜெட்டுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஏற்றம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது பட்ஜெட்டுக்கு பிறகு பொருளாதாரத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கணிப்பாக தான் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. அதனால் அனைத்து அம்சங்களையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த விவாதத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொண்டது என்னென்னா, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் சரி தற்சார்பு அவசியம். ஆனால் அந்த தற்சார்பு எப்போதுமே அரசாங்கத்துடைய சலுகைகள், அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது. அவர்கள் தன் முனைப்பு வேணும், தன் நம்பிக்கை வேணும், அதற்கான செயல்பாடுகள் வேணும். அதே நேரத்தில் அரசாங்கமும் இவங்களே புழைச்சிக்கட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதற்கான முனைப்பு, அதற்கான முயற்சி வந்து இந்த மத்திய பட்ஜெட்டில் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இதற்குண்டான பலன்கள் எப்படி கிடைக்குங்கிறத எதிர்காலம் தீர்மானிக்கும். அதுவரை காத்திருப்போம். நேயர்கள், உங்கள் சார்பில் நமது சிறப்பு விருந்தினர் இருவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, சி டிவி சார்பில் உங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.